ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சம்பரம்பாக்கம் ஏரி மீன் பார்க்க போகலாமா? காலையில் என்னடா வேணும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, என்ன எடுக்கலான்னு சொல்லி கேட்டுட்ருந்தேன் பையன்கிட்ட. பையன் கறி வேணாமா, மீன் வாங்குங்க அப்படின்னா, சரி வாடா அப்பனா செம்பரம்பாக்கம் போகலான்டான்னு சொல்லிட்டு செம்பரம்பாக்கம் ஏரி மீன் வாங்கிறதுக்காக போகிறோம். நீங்கள் தாம்பரம், குரோம்பேட், பல்லாவரம் வெஸ்ட்டு சைடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமாக இருக்கும். சர்வீஸ் ரோடு வழியாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாதா காலேஜ் இருக்குது. மாதா காலேஜ் அடுத்தாப்பில் தான் அந்த மார்க்கெட் இருக்கும், செம்பரம்பாக்கம் மெயின் மார்க்கெட். மாதா காலேஜ் தாண்டினதும் ஒரு பாலம் வரும், பாலத்துக்கு அடுத்தபடியாக அந்த மார்க்கெட் இருக்கும். இந்த பாலம் தாண்டினதும் லெஃப்ட் சைடு வரும். வந்தாச்சுங்க மீன் மார்க்கெட்டு. வவ்வால் மீன், ஜிலேபி மீன், கட்லா கெண்டை, அப்புறம் வந்து தேலி மீனுன்னு இருக்குது. இந்த வெறால் எல்லாமே உயிரோடு இருக்குங்க. இங்கே செம்பரம்பாக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கும். அதை அப்படியே வாங்கிட்டு போய் அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏரி மீனாக நல்லா இருக்காதுன்னுவாங்க சில பேர், அப்படிலாம் இல்லைங்க. நம்ம செய்கிற விதமாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க. விறால் எப்பயுமே 400 ரூபா ரேட்டு, 400 ரூபா 500 ரூபா விற்கும். இன்றைக்கி 400 ரூபா போட்டிருந்தாங்க. வவ்வால் வந்து 200 ரூபா, கெண்டை மீன் வந்து 150 ரூபா சொன்னாங்க கிலோ, தேலி மீனும் அதே போல் உங்களுக்கு 150 ரூபா சொன்னாங்க. ஜிலேபி வந்து 100 ரூபா தாங்க, எப்பயுமே எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் ஜிலேபி மீன் வந்து 100 ரூபா தான். அப்படியே வந்தேன், சைடில் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் தான் மீன் போட்டிருந்தாங்க. இது பூரா வெட்டுற இடம், நத்தை கூட விற்றுட்டு இருந்தது. நத்தை இந்த மூலத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க, விற்றுச்சு போல இருக்குது. நிறையா எப்பயுமே போட்டு வச்சுருப்பாங்க. எங்கே 12 மணிக்கு வந்தால் எங்கே இருந்து மீன் இருக்கும்? இந்த நத்தை கேட்டேன் கிலோ 200 ரூபாயா, க்ளீன் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்களாம். எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா சில பேர் அந்த இதுக்காக மருத்துவத்துக்காக வாங்கிட்டு போவாங்க, மூலத்துக்காக. அது சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. எங்கள் மீனை காணோம், அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓரளவு கூட்டமாக தான் இருக்குது, மீன் இருக்கிற பக்கம் கூட்டமாக இருக்குது. வவ்வால் மீன் உயிரோடு தான் இருக்குது, கிலோ 200 ரூபான்னாங்க. நானும் வவ்வாலை தான் வாங்கலான்ட்டுருக்கிறேன். விரால் வாங்கலான்னு பார்த்தேன், அது கிலோ 400 ரூபா சொன்னாங்க. சரி, இந்த வட்டி வவ்வால் வாங்கி பார்க்கலாம். வவ்வால் தான் வாங்கலான்னு போகிறேன். இவங்க வவ்வால் போட்டிருந்தாங்க இவங்களும். விரால் எடுத்துகிட்டு வரேன்னாங்க, சரி பார்ப்போம். அப்படியே உயிரோடு எடுத்துகிட்டு வராங்கங்க, துள்ளுதுங்க. அது வவ்வால் மீன் விரால்லாம் வாங்கிட வேண்டியதுதான். இங்கே இந்த உயிரோடு இருக்குது மீன்.
கிலோ 200 ரூபான்னாங்க. சார் போட சொல்லியாச்சு. மூணு மீன் நிற்கிது, 2 கிலோ வாங்க சொல்லிட்டு பையனை வெட்டி வாங்கிக்கூடான்ட்டேன். ஜிலேபி மீன் ஒரு கிலோ வாங்க சொல்லியிருக்கேன். சில பேர் ஜிலேபி மீன் நல்லா இருக்காது, சேர்வடை அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்பரம்பாக்கம் மீன் வந்து ஜிலேபி மீன் சேர்வடை அடிக்காதுங்க, நான் செஞ்சு பார்த்துருக்குறேன். ஏன்னா வேறு எங்கேயும் குட்டை கிட்டையில் தண்ணி கம்மியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பகுதியில் வந்து பிடிச்சி நம்ம செஞ்சால் கண்டிப்பாக சேர்வடை தான் வரும் அந்த மாதிரி மீன். ஆனால் செம்பரம்பாக்கத்தில் பிடிக்கிற மீன் உயிரோடு நீங்கள் பெரிய மீன் வாங்குங்க, குட்டி மீன் வாங்காதீங்க. ஜிலேபியில் வாங்கிட்டு அது தோலை எப்படி உரிக்கிறதுன்னு நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபுல்லாக மீனெல்லாம் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. கம்மி தான், கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. காலையில் 10 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா, காலையில் ஒரு 8-9 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும். எல்லா மீனும் இருக்கும். கடல் மீன் கூட போட்டு வச்சுருப்பாங்கங்க. கடல் மீன்லாம் இல்லை, இந்த ஏரி மீன் மட்டும்தான் இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரி மீன் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் துள்ளி போய்கிட்டு இருக்கு, அதுவாட்டு வராலு. நல்லா உயிரோடு தண்ணியை தெளித்து தெளித்து வச்சுருக்குறாங்க. அப்போயே வாங்கி நம்ம வெட்டி போய் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோன்னா நல்லாயிருக்குங்க. செம்பரம்பாக்கம் ஏரி மீன் வேணும்னா இங்கே தான் வந்துடுவோம், 2 மாத்திக்கு 1 கை எடுப்போம். கடல் மீன் வேணும்னா அங்கே மார்க்கெட்லேயே வாங்கிடுவேன், தாம்பரம் மார்க்கெட்லேயே. ஏரி மீன் வாங்குறதுனா இங்கே தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வந்து வாங்கிட்டு வருவோம். இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு வாத்து கூட போட்டிருப்பாங்கங்க, அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் பாருங்கள். நான் இன்றைக்கி வாத்து வாங்கலை. வாத்து கறி கூட நல்லாயிருக்குங்க, இஞ்சியெலாம் போட்டு நல்லா தட்டி பாருங்கள். ஜிலேபி மீன் எப்படி இருக்குன்னு, ஜிலேபியும் வவ்வாலும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஜிலேபியில் 1 கிலோ வாங்கினேன். அது ஏன்னா உங்களுக்கு அந்த தோலை மேத்தோலை எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், அது ஜிலேபி மீனுன்னே சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, உங்கள் 2-வீலர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, வாங்கிட்டோம், கிளம்புறோம். அப்படியே காமிச்சாச்சு. ஜிலேபி 1 கிலோ, வவ்வால் மீன் 2 கிலோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள் ஜிலேபி மீன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன்னா, நீங்கள் முழுசாகவே கட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்தால் கூட அந்த கழுத்துக்கு கீழே அப்படி எடுத்து தோலை எடுத்தோம்னா தோல் தனியாக வந்துடுங்க. இப்போ நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால உங்களுக்கு அந்த தோலை எடுத்து காமிக்கிறேன். இந்த தோலை அப்படி எடுத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கறி துண்ட மாட்டம் இருக்குங்க. மீன் ஜிலேபி மீன் நீங்கள் வறுத்து வச்சிங்கன்னா யாருமே சொல்ல முடியாது, இது ஜிலேபி மீனானே சொல்லவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். பொறுமையாக எடுக்கணும், வந்துடும். ஆனால் ஃப்ரெஷ் மீன் இல்லையா, ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. அந்த தோலை எடுத்துட்டிங்கனாலே அப்படி அழகாக வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், கறி துண்டை மட்டும் இருக்குது பாருங்கள். அழகாக மேலாப்பில் பிடிச்சி இழுத்திங்கனாலே அப்படியே வந்துடும். என்கிட்ட நகை இல்லாதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நகத்தை நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன், எனக்கு பிடிக்காது நகை வச்சுருக்கிறது, அதனால் எடுக்க முடியல கொஞ்சம். க்ளீன் பண்ணுறது தாங்க, அது க்ளீன் பண்ணிவிட்டு மீனை கூட
அந்த வவ்வால் மீன் கூட வெட்டி வாங்கிட்டு வந்து நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக அந்த மேத்தோலெலாம் எடுத்துட்டு கத்திரிக்கோளில் வந்து கொஞ்சம் ஒரு ஓரமாக கட் பண்ணி விட்டுருங்க. நான் சீக்கிரம் வேலையாகணுன்னா அப்படி தாங்க கத்தியும் கத்திரிக்கோளும் வச்சுப்பேன். கத்தியில் அந்த சிராலெல்லாம் நானே க்ளீன் பண்ணுறதுன்னா பண்ணிவிட்டு கத்திரிக்கோளில் கட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு சீக்கிரம் வேலையாயிடும். உங்களுக்கு அதை க்ளீன் பண்ணி காமிக்கணுமேனு பொறுமையாக காமிச்சிட்ருக்கேன். ஃபுல்லாக அந்த ஜிலேபி மீன் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். தோல் மேத்தோல்லாம் எடுத்துட்டு நீங்கள் எடுத்துட்டு முழுசாக அப்படியே வறுத்தீங்கன்னா கறித்துண்டு வறுத்து வச்ச மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டும் உங்களுக்கு ஜிலேபி மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபி மீனான்னு கேட்பேன், சில பிடிக்காதவங்க கூட சில ரொம்ப பேருக்கு பிடிக்காது அந்த மீன், அதான்னு கேட்பாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு பம்மலை அனகாபுத்தூர் குரம்பேட்டை அந்த சைடு இருக்கிறவங்களாம் நிறைய கூட்டம் வரும், வருவாங்க தான். சில பேர் தெரியாமல் இருப்பீங்க இல்லையா. நீங்கள் சர்வீஸ் ரோடு இருக்கும் பாருங்கள், பைபாஸ் சர்வீஸ் ரோடு வழியாக வந்தீங்கனாலே வரலாம். மாதா காலேஜ் பக்கத்தில் இருக்குது, செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து விற்கிற மீனுங்க. ஓகே பாருங்க, க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு அலசி அலசிட்டோம்னா ஃப்ரெஷ் ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா கறி துண்டு மாதிரி இருக்குதா, கழுவிட்டேன். இப்போ நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அலசிட்டேன். இப்போ மிளகாத்தூள்லாம் போட்டு தடவிட்டு நீங்கள் எப்படி மீன் வறுப்பீங்களோ அது மாதிரி தடவி வச்சுக்கோங்க. ஜிலேபி மண்டையெல்லாம் இருந்ததுன்னா பிடிச்சதுன்னா குழம்புல போடுங்க, இல்லைன்னா நல்லா தேய்ச்சி உப்பு போட்டு குழம்பு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதில் நீங்கள் முழுசாக இருந்தீங்கன்னா முழுசாக அந்த தோலை கூட எடுத்துடலாம். நான் இதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்தனால இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மிளகாத்தூள்லாம் போட்டு தடவி வச்சுட்டே வறுக்க வேண்டியது தான். ஓகேங்க, சாப்பாடு ரெடி. மீன் குழம்பு வச்சிட்டேன், மீன் வறுத்துட்டேன். என் பையன் சாப்பிட போகிறான். குழம்பு ஊற்றி ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடு சாப்பாட்டில் மீன் குழம்பு ஊற்றி வறுத்த மீன் எடுத்து வச்சு சூடாக இருக்குது போல இருக்குது, சாப்பிட போகிறான். எப்படா இருக்குன்னே, சூப்பராக இருக்குமாண்ணா, நல்லா இருக்குமா குழம்பு அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செம்பரம்பாக்கம் போயிட்டு நீங்களும் மீன் வாங்கி டேஸ்ட் பாருங்கள். சூப்பராக இருக்காடா. ஓகே, தேங்க்யூ.